வணக்கம் யூஸ். வெல்கம் டு தமிழகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் சில பேருக்கு வந்து மேனிஃபெஸ்ட் எனக்கு சீக்கிரமாக ஆக மாட்டேங்குது, மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேனா அப்படிங்கிற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் வந்து சில தப்புகள் இருக்கிறதா இருக்கும். ஸோ அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாக எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து டவுட் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறதா இருங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த யூனிவர்ஸ் வந்து எப்போயாவது எனக்கு மேனிஃபெஸ்டேஷனில் ஏதாவது ஸ்டாப் பண்ணிடுமா அப்படிதான் நீங்கள் டவுட் படவே வேண்டாம். இந்த யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்டாப் பண்ணாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நம்ம நினச்சிட்ருப்போம், லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு வந்துருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும், இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. சரி இப்படி எனக்கு வராட்டி போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற வருத்தப்படுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வருத்தப்பட்டால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினைக்கிறது தான் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும்ல. ஸோ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, இவங்களுக்கு இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதை அப்படியே உள்ளிருத்து வைக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாத தான் இருக்கும். ஸோ இதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒர்க் ஆக மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாத காரணம் யார் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்படாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக தேர்டாக இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி தரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் போதும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கிறதா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நினைக்கிறதா இருக்கணும். ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருந்தால் போதுமானதாக இருக்கும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபோர்த்தாக இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறதா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் எழுதுறதா இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்துட்ட மாதிரியே நீங்கள் நினச்சி எழுதா இருக்கணும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பைக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, எனக்கு இந்த பைக் தந்ததுக்காக நன்றி, இந்த பைக் இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறதா இருக்கணும். அதை வந்து டெய்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துருந்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த்தாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, கிராட்டிடியூட். ஸோ நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம தேங்க்யூ சொல்கிறோமோ, ஸோ நம்ம அந்த பொருட்கள்லாம் ஈர்க்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மளிகை கடைக்கு ஏதாவது வாங்க போகிறீங்களோ, சப்போஸ் நீங்கள் எந்த கடைக்கு நீங்கள் எங்கே வாங்க போனாலும் நீங்கள் காசை கொடுத்து செலவு பண்ணும்போது நீங்கள் தேங்க்யூ சொன்னீங்கன்னா அந்த மணியை வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க. ஸோ அது வந்து உங்கள்கிட்ட திருப்பி வரதா இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே தேவை இருக்கிறோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்ல கற்றுக்கோங்க. ஸோ அடுத்தது சிக்ஸ்த்தாக இருக்கிற டிப் என்னென்னா, நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது வந்து உங்கள்கிட்ட வந்துடுறது தான் நீங்கள் உணரணும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு இப்போ கிடச்சிருச்சு, இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்குவேன். ஸோ அடுத்ததாக செவன்த்தாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற பைக்கில் வந்து நீங்கள் அந்த பைக் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கிறதா இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணணும், இல்லை கார் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கார் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எதை நம்புறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தராதா இருக்கும். ஸோ அடுத்ததான் எயித்தாக இருக்கிறது டிப் என்னென்னா, நீங்கள் வந்து குட் ரிசீவராக இருக்கணும். நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுறதா, நீங்கள் காலையில் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு குட் ரிசீவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதா இருக்கும். ஸோ அடுத்ததான் நைன்த்தாக இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி கேட்டிருக்கும் போது அதுக்கான சயின்ஸ் இல்லைன்னா அதுக்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை யூஸ் பண்ணாமல் இல்லை எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வராது, அதுக்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு தேவையான அற்புதங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த சயின்ஸ்லாம் வாட்ச் பண்ணி அந்த என்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக டென்த்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு அபண்டன்ஸான ஃபீலிங்கோடு பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு அபண்டன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு அபரிவிதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ சொன்னால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். என்னை எங்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசலாம், ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.